நீ நம்ம எங்கே வந்துக்கலாம், சரி வீட்டில் வெறுப்பு அடிக்குது, வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலாம் சொல்லிட்டு நானே என் தம்பியும் கிளம்பி வெளியே வந்தோம். இங்கேருந்து பார்த்தா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே ரோட்ஸ் டெடிபெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, இதையோ வீடியோ அப்லோட் போகலாம்னு வீடியோ மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா தான் பொம்மை பார்த்துட்டோம், வாங்கி தரத்துக்குலாம் யாரும் நம்மளும் வாங்கி தரத்துக்கு யாரும் நம்மளுக்கு இல்லை. சரி சும்மா பார்த்துட்டு ப்ரைஸ்க்கு 1800 ருபீஸ் சொன்னாங்க. இதே டெடிபெல் வந்து ஒரு கடையிலையோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே வாங்கினா எப்படி பார்த்தா 2500லேருந்து 3500 ருபீஸ் மேலேயே சொல்லிடுவாங்க. நான் ஏன் சொல்கிறேன், ஒரு 1 இயருக்கு மேலே நான் விஆர் மாதிரி ஒரு சின்ன டெடிபெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அந்த ப்ரைஸ் 1400 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இதை ப்ரைஸ் 1800 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு கேட்டதுக்கு ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் கடையில் வாங்குறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தான், கடையில் வாங்கினா பில்லு தருவாங்க, பில்லு தர மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம். அப்படியே வேலண்டைன்ஸ் டே கேத்தமே ஆர்டின் ஷேப்லாம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க. அப்போ சிம்பிளாக லவ்னு டிசைன் போட்டுச்சு. அதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான் சொன்னாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம தேவைப்பட சொல்லிட்டு அப்படின்னு நானும் சிலண்டர் வச்சிருந்தேன். வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு மேகரம் பார்த்தா அந்த மேகரம் தான் இந்த வீடியோ தேவைப்படும். சரி வந்துட்டு சும்மா போனால் அசிங்கமாக இருக்கும் சொல்லி 100 ருபீஸ்க்கு இந்த பில்லு வாங்கி நானும் கிளம்பி வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.